ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கை தெரிகிற மாதிரி நல்ல ஒரு பிக் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடிட் பண்ணி மாற்ற போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆப் வந்து பிக்ஸா லூப். ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதில் வாட்டர் மார்க் வரும். ஸோ நம்ம வந்து ஹேக் வெர்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஹேக் வெர்ஷனோட லிங்க் டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்டுக்குள்ளே போயிடலாம். அந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து இங்கே லெஃப்ட் சைடில் வந்து நியூ கிரியேஷன் இருக்கிற அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் வந்து ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜ் லோட் ஆனக்கப்புறம் கீழே அந்த ஸ்கைன்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஸ்கை ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொன்று வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் ஸ்கை எப்படி இருக்கோ அது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க அந்த பாஸ் பட்டன், இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த க்ளவுடோட மூவிங் அந்த அனிமேஷன் எப்படி போகுன்றது ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக காட்டும். பிக்ஸா லுக் யூஸ் பண்ணி ஃபோட்டோ டு அனிமேஷன் ஒரு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுன்னு சொல்லி டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு அந்த எக்ஸ்போர்ட் ஆகிற வீடியோ என்ன ரேஷியோன்றது சொல்லி நிறைய ரேஷியோஸ் இருக்குது. இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்ணுறக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரிஜினல் ரேஷியோ வைக்க போகிறோம். டியூரேஷன் உங்களுக்கு வந்து நிறையா 130 seconds வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குவாலிட்டி வந்து 4K வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் செட் பண்ணக்கப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்.